அண்ணா பல்கலைப் பாடங்கள் பழக்குத் தமிழில் வழங்குவது தமிழ்மெக் தாளமுத்து. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த இதை இப்போ எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். மீதியெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ எப்படி இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, சைக்ளாய்டு எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு இது வந்து வி ஹவ் டு ட்ரா த சர்க்கிள். சர்க்கிளுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க, 40 mm டயாமீட்டர் கொடுத்துருக்குறாங்க. இதுதான் அந்த காயினுடைய டயாமீட்டர், 40 mm. அப்போ என்னுடைய ரேடியஸ் என்ன எடுக்கணும், 20 mm எடுக்கணும். டயா வந்து 40 mm, அப்போ ரேடியஸ் வந்து 20 mm. இதை ரொம்ப பேர் வந்து டயாமீட்டரையும் ரேடியஸையும் மாற்றி மாற்றி ஸ்டூடெண்ட்ஸ் சில பேர் ரொம்ப பெரிய டயக்ராம்லாம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதனால் எப்பயுமே சர்க்கிள்னு வந்துச்சுன்னா ரேடியஸ் கொடுத்துருக்குதா, டயாமீட்டர் கொடுத்துருக்குதா அப்படிங்கிறத நல்லா பாருங்கள். ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பாருங்கள். ஓகே, இப்போ நான் ஒரு ரஃபாக தான் இந்த இதில் போட்டிருக்கேன். இதில் ஒரு 40 mm ரேடியஸ்னு இவ்வளோ ஒரு சர்க்கிளாக போட்டிருக்கேன். அதுக்கடுத்து இதுக்கு வந்து சீனு நம்ம நேம் கொடுத்துருவோம். சென்டருக்கு இந்த பாயிண்ட்டு பி, இந்த பாயிண்ட்டு தான் மூவ் ஆக போகுது. இது ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்குது, அதோட இதிலே நகண்டும் போய்கிட்டே இருக்குது. இந்த காயின் வந்து என்ன ஆகுது, இப்படியே ரொட்டேட் ஆகியே நகண்டு போகுது. கரெக்டாக ஒரு ரெவல்யூஷன் வரும்போது அந்த பாயிண்ட்டு இங்கே வருது. இது வந்து கியூ அப்படின்னு வச்சுக்கோ. இந்த பி கியூ எவ்வளோ டிஸ்டன்ஸாக இருக்கும், அப்போ இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் தான், இந்த டிஸ்டன்ஸ் தானே அது ட்ராவல் ஆகுது. அப்போ இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் தான் அது. அப்போ பி கியூ வந்து பி கியூ சிக்கல் டு 2π π d. பைடிங்கிறது எவ்வளவு, பை இன்ட்டு 40. இது நான் கால்குலேட் பண்ணதில் எவ்வளோ வருது, 125.7 mm வருது. அப்போ நீ கியூங்கிறது எவ்வளவு எடுக்கணும், 175.7 1.176 கூட நீ வச்சுக்கலாம். சரியா, இது எப்படி வரையணும், இது வந்து டேஞ்சண்ட்டாக இருக்குது, இந்த சர்க்கிளுக்கு டேஞ்சண்ட்டாக இருக்குது. அப்போ டேஞ்சண்ட் வரையணும்னா முதல்ல என்ன பண்ணணும், இந்த இதில் ஒரு பாயிண்ட் பின்னு எடுத்துக்கிட்டு இந்த வெர்டிகலை முதல்ல வரைஞ்சிடணும், அதுக்கு பெர்பெண்டிகுலராக இந்த ஹரிசாண்டல் லைன் வரையணும். ஹரிசாண்டல் லைன் வந்து நல்லா கரெக்டான பெர்ஃபெக்டாக ஹரிசாண்டலாக இருக்கணும், அப்போ தான் இந்த டயக்ராம் வந்து நல்லா பெர்ஃபெக்டாக வரும். ஓகே, பிறகு அடுத்து இந்த இதை வந்து பிக்யூவை வந்து நம்ம 12 டிவிஷனாக பிரிக்கணும். நம்ம 12 டிவிஷனாக எங்கேயாவது பிரிச்சுருக்கோமா, என்னுடைய மாடியூலில் 1.05 எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட் லைனை 7 பார்ட்ஸாக பிரித்ததை காட்டியிருப்பேன். இப்போ வந்து நம்ம 12 பார்ட்ஸாக பிரிக்கிறோம். எப்படி பிரிக்கிறது, இதிலிருந்து ஒரு அக்யூட் ஆங்கிளில் ஒரு லைன் ட்ரா பண்ணுங்கள். பியிலருந்து அக்யூட் ஆங்கிள்னா லெஸ் தேன் 45 degrees இருக்கணும், அல்லது 60 degrees இருக்கணும். நீங்கள் ஒரு 30 degrees இருக்கிறாப்புல ஒரு ஸ்ட்ரைட் லைன், இது வந்து 2H பென்சிலில் தான் போடணும். இந்த ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சிட்டு இதில் டிவைடர் வச்சு 12 பார்ட்ஸாக பிரிக்கணும். இந்த லைனை இதை 12 பார்ட்ஸாக இதே 12 பார்ட்ஸாக பிரிக்கணும். இப்போ எனக்கு 12 வரல, 10 தான் வந்திருக்கு. அதனால் நான் இங்கே 12th இது இங்கே இருக்குதுன்னு இதை ஜாயின் பண்ணுறேன். 12th இதை இங்கே ஜாயின் பண்ணியாச்சு. பிறகு இந்த லைனுக்கு பேரலனா தான் எல்லா லைனையும் நம்ம போட்டுக்கிட்டே வரணும். எல்லா லைனையும் இதே மாதிரி போடணும். இதெல்லாம் 2H தான் போடணும். இப்போ இந்த இதெல்லாமே போட்டாச்சு. இந்த இதுக்கு வந்து நேம் கொடுத்துருவோம், 1-2-3-4-5-6-7-8-9-10-11-12.
டுவெல் டேஷ் இதெல்லாம் கொடுத்தாச்சு. இனி வந்து இந்த சர்க்கிளை வந்து டுவெல் பார்ட்ஸாக ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கணும். அது எப்படி பிரிக்கிறது? அதை வந்து என்னுடைய மாடியூல் 1.08 நான் அந்த இதை போட்டு காட்டியிருக்கிறேன். எப்படின்னா இந்த சர்க்கிள் வரைஞ்சிருக்கோம், இதில் முதல்ல ஒரு பெர்பெண்டிகுலர் டயமீட்டர் வரையணும், அதே மாதிரி ஒரு ஹரிசாண்டல் டயமீட்டர் வரையணும். இப்போ இந்த பாயிண்ட்ஸ் பின்னு இருக்கு, இது ஏ பின்னு வச்சுக்கிடுவோம், இது டின்னு வச்சுக்கிடுவோம். இப்போ பிஏ சென்டராக வச்சு நம்மளுடைய ரேடியஸ் எவ்வளவு? 20 mm. 20 mm இங்கே ஒரு ஆர்க் கட் பண்ணணும். அதே மாதிரி பிஏ ரேடியஸை வச்சு இங்கே ஒரு ஆர்க் கட் பண்ணணும். ஏவ ரேடியஸை வச்சு இங்கே ஒரு 20 ஆர்க் கட் பண்ணணும், இங்கே ஒன்று கட் பண்ணணும். டிஏ சென்டராக வச்சு அதே மாதிரி இங்கே ஒன்று கட் பண்ணணும், இங்கே ஒன்று கட் பண்ணணும். இங்கே பிஏ ரேடியஸாக வச்சு இங்கே ஒன்று கட் பண்ணணும். இப்போ 12 ஈக்குவல் பார்ட்ஸ் வந்துடுச்சு. இப்போ ஆப்போசிட் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கிறதெல்லாம் நம்ம சேர்க்கணும். இது எல்லாமே நான் சொல்கிறது பூராமே நீங்கள் 2H பென்சிலில் தான் போடணும். 2H பென்சிலில் போட்டிங்கன்னா தான் இது வந்து பர்ஃபெக்டாக வரும். அல்ல நீங்கள் அழிச்சு கிழிச்சு போடும்போது ரொம்ப ஒன்றுமே தெரியாத இதாகிடும். இப்போ நம்ம இந்த சர்க்கம்ஃபரன்ஸை 12 பார்ட்ஸாக பிரித்தாச்சு, இந்த சர்க்கிளில் அதே மாதிரி 12 பார்ட்ஸாக பிரித்தாச்சு. இந்த 12 பார்ட்ஸாக பிரிக்கிறதெல்லாம் நல்லா கரெக்டாக கேர்ஃபுல்லாக பிரிக்கணும். எல்லா பாயிண்ட்ஸும் இந்த சென்ட்ரு வழியை தான் போகணும். இந்த சென்ட்ரு வழியே போச்சுனா தான் நீங்கள் கரெக்டாக பிரிச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகே, இப்போ இந்த இதுகளுக்கும் ஒரு நேம் கொடுத்துருவோம். இதில் வந்து ஆனால் ஆன்டி கிளாக் வைஸ் தான் நம்ம நம்பர் கொடுக்கணும், அப்போ தான் அது வந்து கரெக்டாக வரும். ஏன்னா இப்படி சுற்றி வரும்போது முதல்ல இந்த பாயிண்ட் தான் கீழே வரும், அதுக்கடுத்து இந்த பாயிண்ட் வரும், அதுக்கடுத்து இந்த பாயிண்ட் வரும். அதனால நம்ம நம்பர் கொடுக்கறது வந்து ஆன்டி கிளாக் வைஸில் கொடுக்கணும். இதில் வந்து என்ன கொடுத்துருக்கு? 1. இந்த பாயிண்ட் வந்து 1, இது 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. ஓகே, இப்போ வந்து ஹரிசாண்டல் லைன்ஸ் வரையணும். ஹரிசாண்டல் லைன் எப்படி வரையணும்னா, முதல்ல இந்த ஏபியை இந்த இதை கனெக்ட் பண்ணி ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சிடணும். அது வந்து இந்த லைனுக்கு கரெக்டாக பேரலெல்லாம் வரும், பேரலெல்லாம் தான் வரணும். அதே மாதிரி இதே டிஸ்டன்ஸ் எவ்வளோ வைக்கணும்? 126 வைக்கணும். ஓகே, அதே மாதிரி இங்கே இருக்குல்ல டிங்கிறது, அதாவது 6th பாயிண்ட் இதை அதே மாதிரி ஒரு பேரலல் லைனாக வரையணும். அதுலேயும் அது டேஞ்சண்ட் தான், ஜஸ்ட்டு தான் டச் பண்ணணும். இது ஒரு பாயிண்ட்டு அமைஞ்சாச்சு. இனி 11-ம் 1 ஜாயின் பண்ணி ஒரு பாயிண்ட்டு, 10-ம் 12 ஜாயின் பண்ணி ஒரு பாயிண்ட்டு, 8-ம் 4 ஜாயின் பண்ணி 1, 7-ம் 5 ஜாயின் பண்ணி ஒரு ஸ்ட்ரைட் லைன். இது இந்த லைனுக்கெல்லாம் எதுக்கு பேரலாக வரும்? இந்த பேஸ் லைனுக்கு பேரலாக தான் வரும். நீங்கள் கரெக்டாக 12 டிவிஷனாக பிரிச்சிருந்தா தான் அந்த லைன்ஸ் வந்து கரெக்டாக வரும். 12 டிவிஷனாக பிரிக்கலைன்னா உங்களுக்கு கரெக்டாக வராது. அதே மாதிரி மேலே இருக்கிறது 4, 8 ஜாயின் பண்ணி ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரையணும். இதை நீங்கள் கரெக்டாக 12 டிவிஷன்ஸ் பிரிச்சிருந்தா தான் இந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து ரெண்டு பாயிண்ட்டையும் டச் பண்ணி வரும், அல்லாட்டினா வராது. இப்போ இங்கேருந்து ஒரு வெர்டிகல் இதை போட்டு இங்கே க்ளோஸ் பண்ணிடுங்க எல்லா லைனையும். இப்போ இந்த ஸ்ட்ரைட் லைன்லாம் வரைஞ்சாச்சு. இனி அடுத்து வந்து இந்த ஒவ்வொரு பாயிண்ட்லேருந்தும் இந்த இதுக்கு இந்த ஹரிசாண்டல்
டயாமீட்டர் வரைஞ்சோம் இல்லையா, அந்த இதுக்கு பெர்பெண்டிகுலர்ஸ் வரையணும். இதுவும் கரெக்டாக பெர்பெண்டிகுலராக வரையணும். அதுதான் இந்த எக்ஸசைஸில் இருக்கிற முக்கியமான பகுதியே. ஓகே, இப்போ இந்த இதுக்கெல்லாம் நேம்ஸ் கொடுத்துருவோம். இது வந்து சி, இது வந்து சி ஒன், இது சி டூ, சி த்ரீ, சி ஃபோர், சி ஃபைவ், சி சிக்ஸ். அதாவது இந்த பாயிண்ட் இது ஜாயிண்ட் ஆகுது இல்லையா, இந்த பாயிண்ட். சி சிக்ஸ், சி செவன், சி எயிட், சி நைன், டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் எடுத்தாச்சு. இனிதான் முக்கியமான வேலை இருக்கு. இனி வந்து நம்ம காம்பஸ் எடுத்துக்கிட்டு கரெக்டாக இந்த ரேடியஸ் 20 mm, இது எதுவும் மாறக்கூடாது, மாறாமல் கரெக்டாக எடுத்துட்டு முதல்ல இப்போ சி ஒன்னை சென்டராக வச்சுக்கிடணும். சென்டர் வந்து என்னது, சி ஒன் அஸ் சென்டர். ரேடியஸ் எவ்வளவு, 20 mm ரேடியஸ். சி ஒன்னு சென்டராக வச்சு 20 mm ரேடியஸ் எடுத்து இந்த ஃபஸ்ட்டு லைன் இருக்கு பாருங்க, ஹரிசாண்டல் லைன், இதில் கட் பண்ணணும். சி ஒன்று எடுத்து இந்த இதில் இங்கே கட் பண்ணணும். இங்கே வரும் பாயிண்ட்டு, இதை பி ஒன்று கொடுக்கணும். நீங்கள் வந்து பி ஒன்று கொடுக்கணும். இப்போ அடுத்து வந்து அதே ரேடியஸ் தான், ஆனால் சி டூ தான் இப்போ வந்து சென்டர். சி டூ அஸ் எ சென்டர், அதே ரேடியஸ் வந்து 20 தான், 20 mm. சி டூ எடுத்து இப்போ செகண்ட் லைன் இருக்குது பார்த்தியா, இதில் கட் பண்ணணும். இதை பி டூன்னு கொடுக்கணும். அடுத்து த்ரீயை, சி த்ரீயை எடுத்து இந்த இதிலே கட் பண்ணணும், இந்த இடத்துல வரும். அடுத்து சி ஃபோர் சென்டராக எடுத்து இந்த ஹரிசாண்டல் லைனில் கட் பண்ணணும், இங்கே வரும். இது பி ஃபோர், இது இங்கே கட் பண்ணணும். சி சிக்ஸில் கட் பண்ணும்போது கரெக்டாக இங்கே வரும். இது வந்து பி ஃபைவ், இது பி சிக்ஸ். இந்த சி செவனில் இந்த லைனில் அதே மாதிரி 20 mm ஆர்க் கட் பண்ணணும். இது பி செவன். சி எயிட்டு சென்டராக வச்சு இங்கே கட் பண்ணணும், இது பி எயிட்டு. இங்கே சி நைனை வச்சு இங்கே கட் பண்ணணும், இது இங்கே வரும் பி நைன். சி டென்னை வச்சு இங்கே கட் பண்ணணும், இந்த இடத்துல வரும். சி லெவனை வச்சு இங்கே கட் பண்ணணும், இங்கே வரும். அப்போ இது வந்து பி டென், டென்னை கட் பண்ணும்போது பி டென், இது லெவன். இங்கே கட் பண்ணும்போது கரெக்டாக இதே பி டுவெல் வரும். இப்போ நமக்கு பி ஒன், பி டூ, பி த்ரீ, பி ஃபோர், பி டுவெல் வரையிலும் பாயிண்ட்ஸ் கிடச்சிருச்சு. இதையெல்லாம் என்ன பண்ணியிருக்கிற, சி ஒன், இந்த சி தான் நகர்ந்து போய்கிட்டே இருக்குது, சென்டர் பாயிண்ட் வந்து நகர்ந்து போய்கிட்டே இருக்குது, அதிலிருந்து தான் ஆர்க் கட் பண்ணுற. ஆர்க் கட் பண்ணும்போது இந்த பி பாயிண்ட்டு நகர்ந்து வருதுன்னு அர்த்தம். இந்த இது இப்படி ரிவால்வ் ஆகும்போது இந்த பி வந்து இப்படி நகர்ந்து வருது, அந்த பி பாயிண்ட்டை தான் நம்ம கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கோம். இங்கே வருது, பிறகு இங்கே போகுது, இப்படியே நகர்ந்து இந்த பி சிக்ஸ் வரும்போது இந்த பாயிண்ட்டு இங்கே வந்துடுது, உச்சிக்கு வந்துடுது, அப்புறம் மறுபடியும் கீழே போகுது, தெரியுதா? இப்போ இந்த பி ஒன்லேருந்து பி டுவெல் வரையிலும் நம்ம ஜாயின் பண்ணோம்னா அதுதான் நமக்கு கேட்ட இந்த கர்வ். இப்போ நான் ஜாயின் பண்ணுறேன். அப்போ இப்போ இதுவரையில் என்ன பண்ணியிருக்கிறோம், முதல்ல ஒரு சர்க்கிள் போட்டுட்டோம்,
இதுக்கு ஒரு ஹரிசாண்டல் லைன், இது வந்து பிஏ டச் பண்ணி ஒரு டேஞ்சன்ட் வரைஞ்சோம். அந்த டேஞ்சன்ட் என்ன லென்த்தாக இருந்துச்சு, ஃபை டி. இந்த லென்த்துக்கு ஒரு இதுக்கு வரைஞ்சோம். இந்த ஃபை டி லென்த்து இருக்கிறத 12 ஈக்குவல் டிவிஷனாக பிரித்தோம். அதே மாதிரி இந்த சர்க்கிளையும் 12 ஈக்குவல் டிவிஷனாக பிரித்தோம். இதில் இருக்கிற இது பூராமே ஹரிசாண்டல் லைன்ஸ், இந்த இதை ஜாயின் பண்ணோம். அப்போ ஹரிசாண்டல் லைன் எத்தனை வந்திருக்கு, கீழே இருக்கிறது 1, 2, 3, 4, 5, 6, 7 ஹரிசாண்டல் லைன்ஸ் வந்திருக்கு. இதில் சென்டரில் இருக்கிறது பூராமே சென்டர் பாயிண்ட், இந்த சிங்கிற பாயிண்ட் தான் மூவ் ஆகக்கூடிய பாயிண்ட்டு, அதனால் இதை ஒன்றும் இது பண்ண வேண்டியதில்லை. மீதி இருக்கிறதுல இந்த சென்டர் பாயிண்ட்டை இதை எடுத்து 20 mm இங்கே கீழேருந்து வரிசையாக ஃபஸ்ட்டு லைன் கீழே இருக்கிற லைனில் கட் பண்ணும்போது P1, செகண்ட் லைனில் கட் பண்ணும்போது எங்கே இருக்கணும் சென்ட்ரு, அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிடணும், C2க்கு போயிடணும். C2லேருந்து கட் பண்ணும்போது தான் P2 கிடைக்குது. C3லேருந்து இதே இந்த சென்ட்ரல் லைனில் கட் பண்ணணும். C4க்கு வந்து இங்கே மேலே போகிறோம் 5th லைனு, இது 6th லைன். 7th லைன் கட் பண்ணும்போது இங்கே ஒரு P6 இங்கே கிடைக்குது. இதே மாதிரி தான் இந்த பக்கமும் வரும். இதெல்லாம் ஜாயின் பண்ணோம்னா இந்த இது தான் நம்ம கேட்டு, நம்ம வந்து இதுக்கு ஒரு டேஞ்சன்ட் வரையணும், அதுக்கு ஒரு நார்மல் வரையணும். எதுன்னு எனி பாயிண்ட்னு சொல்லியிருக்கிறாங்க. எனி பாயிண்ட் ஒன்று எடுத்துருவோம். எனி பாயிண்ட் இந்த இதில் இங்கே இருக்கிற ஒரு பாயிண்ட் எடுத்துருவோம். இது PQR வச்சுருவோம். இந்த பாயிண்ட் ஆறில் தான் நம்ம டேஞ்சன்ட் வரைய போகிறோம். இந்த ஆறிலிருந்து 20 mm ஒரு ஆர்க் இங்கே கட் பண்ணணும். இது வந்து CR வச்சுக்க, இந்த இடத்துல கட் ஆகும். எதை கட் பண்ணணும், இந்த சி பாயிண்ட் நகர்ந்து வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறேன் இல்லையா, அதில் கட் பண்ணணும். இப்போ இந்த சி பாயிண்ட் மூலமாக ஒரு இந்த ஃபஸ்ட்டு வளர்ந்துருக்க இது லைன் வரையணும். இதை வந்து CR-. இந்த CR-ம் ஆரையும் நம்ம ஜாயின் பண்ணோம்னா இதுதான் நார்மல். இது CR-, CR-, இது நார்மல். இந்த நார்மலுக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் நம்ம வரையணும். அப்படி வரைஞ்சோம்னா இந்த இது MN, இது டேஞ்சன்ட், இது வந்து 90 degrees இருக்கணும். இது அப்போ MN வந்து டேஞ்சன்ட், CR-, CR-, இது வந்து நார்மல். முதல்ல இதுக்கு நார்மல் போட்டுட்டு தான் நம்ம டேஞ்சன்ட் வரைய போகிறோம், சரியா? இப்போ அவங்க கொடுத்த அவங்க கேட்ட நார்மல் வரைஞ்சாச்சு, அவங்க கேட்டிருந்த டேஞ்சன்ட் வரைஞ்சாச்சு. இதெல்லாம் வரைகிறதுக்கு 20 minutes ஆகலாம். இதில் பொதுவாக ஸ்டூடெண்ட் ரொம்ப தப்பு பண்ணுறது என்னென்னா, இந்த இதை வந்து 12 divisions பிரிக்கிறதுக்கு அவங்க ரொம்ப பேர் தணருவாங்க, கரெக்டாகவே பண்ண மாட்டாங்க. இந்த 12 divisions கரெக்டாக பிரித்து இந்த சர்க்கிள் கரெக்டாக 40 mm 40 mm டயமீட்டரே போட்டு இதையும் கரெக்டாக நீ 12 divisions பிரிச்சிட்டேன்னா நீ 50%க்கு மேலே 70% இந்த இதை கரெக்ட் பண்ணிட்டேன்னு அர்த்தம். அதுக்கு பிறகு இருக்கிறதெல்லாம் சும்மா எடுத்து ஆர்க் கட் பண்ணுறது தான். ஆர்க் கட் பண்ணி இந்த இதை நல்லா ஸ்மூத் கர்வாக போடுறது தான். அதனால் இது ரொம்ப ரொம்ப எலிப்ஸ் இது போடுறத விட ரொம்ப சிம்பிள். இப்படி ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இதை விடக்கூடாது, இதை தான் அட்டன் பண்ணணும். இதை கட்டாயமாக நல்லா பர்ஃபெக்டாக போடலாம். கர்வ், இந்த நார்மல், இந்த டேஞ்சன்ட், இதை மட்டும் ஹச் பென்சிலில் கடைசியாக ஃபைனலாக போடணும். இதே எக்ஸசைஸை நான் A3 ஷீட்லையும் அடுத்த மாடியூலில் போட்டு காட்டுறேன். இந்த மாடியூலில் பார்த்தவங்க அப்படியே அடுத்த மாடியூலையும் நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள். அப்போ நான் எப்படி A3 ஷீட்டில் போடுறேங்கிறதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபஸ்ட் டைம் இட் செல்ஃப் யூ கேன் ட்ரா த ட்ராயிங் பெர்ஃபெக்ட்லி, 100% பெர்ஃபெக்டாக நீங்கள் ஃபஸ்ட் டைமே நீங்கள் ட்ரா பண்ண முடியும், எந்த தகட்டலும் இல்லாமல். ஓகே, என்னுடைய சேனல் AUmech-in-tamil நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ரிமைண்டர் வரும். அப்படி ரிமைண்டர் வந்துச்சுன்னா தான் இப்போ இந்த மாடியூல் 1.22 அடுத்து 1.23 கட்டாயமாக பாருங்கன்னு சொல்கிறேன் இல்லையா, அப்போ தான் உங்களால் அதை பார்க்க முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உங்களுக்கு நீங்கள் மறந்துடுவீங்க, இதாகாது.
சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர் அதாகவே வரும். அதை பார்த்து ஆகா இன்னும் நம்ம பார்க்கலையேன்னு சொல்லி அதை பார்த்துருவீங்க. அப்போ நீங்கள் படிச்சுக்கிட்டே போயிடுவீங்க. உங்களுடைய சிலபஸ் முழுவதுமே உங்களுக்கு நான் வரைஞ்சி காட்டியிருப்பேன். நீங்கள் எல்லாத்தையுமே படித்து முடிச்சிருவீங்க. ஓகே, அப்போ வந்து உங்களுக்கு எக்ஸாம் போய் எழுதுறது வந்து ரொம்ப எளிதாக இருக்கும். நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அதே மாதிரி தகட்டலே இல்லாமல் முதல் தடவையிலேயே நீங்கள் நல்லா பெர்ஃபெக்டாக போட்டுருவீங்க. அதில் நான் உறுதியாக இருக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் மட்டும் ஸ்ட்ரெயின் எடுத்து கரெக்டாக போடணும் அப்படிங்கிறதுல போடணும். ஏதோ ஒன்று போட்டால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. கரெக்டாக ஃபஸ்ட் டைமே கரெக்டாக போட்டுருவேன் அப்படின்னு ஒவ்வொரு லைன் போடும்போதும் நம்ம கரெக்டாக போட்டுக்கோமா போட்டுக்கோமான்னு செக் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா முதல் தடவை வேணால் கொஞ்சம் டிலே ஆகும். பிறகெல்லாம் அது நல்லா வந்துடும். 20 மினிட்ஸ்க்குள்ளே இந்த எக்ஸசைஸை முடிச்சிடும். ஓகே, சி யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.